வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆதாரமே நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறையும் பாரம்பரியமான நம்முடைய உணவு வகைகள் மாத்திரம்தான் சாத்தியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ பெரிய பெரிய நோய்கள் வராமல் இருக்கணும், பெரிய பெரிய மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வியலும் மாற்றம் உருவாக வேண்டும், நம்முடைய உணவியல் பழக்க வழக்கத்திலையும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வலியுறுத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். தோல் நோய், தோல் பராமரிப்பில் எந்த அளவுக்கு நம்முடைய மூலிகைகள் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்முடைய பழங்காலங்களை வந்து யாருமே சோப்பு போட்டு குளிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ எப்படி அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு பிம்பிள்ஸ் கூட வந்தது இல்லாமல், பிம்பிள்ஸ் கூட அவங்களுக்கு வந்ததில்லை, எந்த ஒரு தோல் நோயும் இல்லாமல் அவங்க வாழ்ந்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வார நிகழ்ச்சியில் நான் ஒரு முக்கியமான சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோல் நோய் பெற்றோர்கள் செய்கிற ஒரு சிறிய தவறுனாலும் இந்த மாதிரி சம்பவம் திருப்பி நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம். ஒருத்தர் ஒரு மருத்துவ ஆலோசனைக்காக, ஒரு தோல் நோய் மருத்துவ ஆலோசனைக்காக என்னிடத்தில் வந்தாங்க. அவருடைய ஒரு 4 வயது குழந்தை, அதனால தான் அந்த நிகழ்ச்சியை நான் பண்ணலான்னு விரும்புகிறேன். அந்த 4 வயது குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையோடைய ஃபேஸை என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு முகம் எல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் உள்ளே போய் அந்த குழந்தையோட காதெல்லாம் ரொம்ப வீங்கி லிப்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வீங்கி குழந்தையோட ஸ்கின் எல்லாம் தொட்டு அப்படி ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அந்த குழந்தை உள்ளே வரும்போதே நான் நினச்சேன் இது ஒரு பர்த் டிஃபார்மிட்டியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம ஒரு பகட்டுனாலையும் நம்முடைய ஒரு அயல்நாட்டு பொருள் மேலே உள்ள மோகத்தினாலையும் ஒரு கெமிக்கலை உபயோகப்படுத்துறதுனால ஒரு சின்ன குழந்தையுடைய ஸ்கின் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால பக்க விளைவினால அந்த குழந்தையுடைய உள்ளுறுப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அவங்க செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக விலை அதிகமான சோப்பு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். என் குழந்தைக்கு நான் உபயோகப்படுத்துகிற சோப்பு வந்து ஒரு சோப்போட விலை வந்து 600 ரூபா, 700-600 ருபீஸில் தான் நாங்கள் சோப்பே வாங்கி உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிற ரொம்ப பெருமையாக அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே போல் வந்து அந்த அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த உபயோகப்படுத்திட்டு இருக்கும்போது குழந்தையோட ஸ்கின்ல சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஸ்கின்னுக்காக பார்க்கும்போது ஸ்கின் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த டாக்டர்ஸுமே உட்காந்து உங்ககிட்டே உட்காந்து என்ன அப்படிங்கிறத இந்த காலங்கள் யாருமே கேட்குறது இல்லை இல்லையா. ஸோ அவங்க அந்த ப்ராப்ளத்துக்கான சிம்டம் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அலோபதி மருத்துவத்தில் உங்களுக்கு தலைவலியாக தலைவலி மாத்திரை, ஜூரமாக ஜூரத்துக்கூட மாத்திரை, கால்வலியாக கால்வலிக்குள்ளே மாத்திரை, அவ்வளோதான். ஸ்கின் ப்ராப்ளமாக அந்த ஸ்கின்னோட இச்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு டேப்லெட்டும், அதே போல் திருப்பி வராமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு 1 வீக் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு டேப்லெட்ஸ் தான் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த டோஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையோடைய ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிட்டு அந்த ரேஷஸ் சரியான உடனே 1 வீக் கழிச்சு திருப்பி அதே ரேஷஸ் அதிகமாக வரும்போது திருப்பி அதே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உடனே சரியாகணும், ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்குன்னா உடனே டாக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டீராய்டு காம்பினேஷனில் ஒரு டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. ஸ்டீராய்டுங்கிறது வந்து மிகவும் பக்க விளைவுள்ள ஒரு மருந்து, அதான் அது வந்து அந்த நேரத்துக்கு அது மிகவும் நன்றாக 100% குணமான மாதிரி ஒரு 100% குணமான மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரும், ஆனால் திரும்பியும் 100% அதிகமாக அது வரும். அதே போல் அதனுடைய பக்க விளைவுகள் மிக மிக அதிகம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியும் அது அதிகமாக குறைத்துவிடும், சப்ரஸ் பண்ணி, அது இம்யூனிய சப்ரஸர் ட்ரக் தான் அது, இம்யூனிட்டியை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும் அந்த மாதிரியான குரூப் மாத்திரை டாக்டர்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை கொடுத்தவொன்னே குழந்தைக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் எல்லாமே 2 டேஸில் சரியாக்கி குழந்தை வந்து ஸ்கூல் டே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. மறுபடியும் 1 வீக் கழித்து திருப்பி அதே ரேஷஸ் வருது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர்கிட்டே போகலை, பேரண்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்டீராய்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்க 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 கம்ப்ளீட்டாக குணமாயிருது 15 டேஸில், திருப்பி அதே திருப்பி ப்ராப்ளம் ஆகுது. இப்படி மாற்றி மாற்றி அந்த குழந்தைக்கு ஸ்டீராய்டை கொடுத்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி தூங்கக்கூடிய டேப்லெட்ஸ், ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் அதிகமாகி குழந்தையால் படிக்கவே முடியலை. குழந்தை வந்து ரொம்ப டிப்ரெஷன், எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது. அதே போல் ஸ்கின் எல்லாம் அப்படியே திக்கனிங் ஆகி ரேஷஸ் ஆகி கண்ணெல்லாம் வீங்கி யூரின் போகாமல் கிட்னியில் ப்ராப்ளம் ஆகி அந்த மாதிரி கண்டிஷனில் குழந்தைய கொண்டு வந்தாங்க. உடனே நாங்கள் அதுக்கான ஆலோசனைகளையும் மருத்துவக்குறி நம்முடைய பாரம்பரியமான இந்த எளிதான முறையில் ஸ்கின் நோயை குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மிக எளிதான ஒரு ப்ரிப்பரேஷன் எழுதி கொடுத்து இதை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிக 2-3 முக்கியமான ஒரு மருத்துவ அறிவுரையோடு நம்ம சொல்லும்போது அந்த குழந்தை வந்து மிக நன்றாக இப்போ இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் சில ஹெர்பல்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன்.
இதுவே போதும். எந்த வகையான ஹெர்பல்ஸ், எந்த வகையான ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் இதை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வரலாம். கூடுமான வரைக்கும் ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்க, உங்களுக்கு சோரியாசிஸோ இல்லை எக்ஸிமாவோ இல்லை அலர்ஜிக் டெர்மடைட்டிஸோ இல்லைன்னா அட்டிகேரியா என்று சொல்லக்கூடிய என்ன கடிச்சதுன்னே தெரியலை, உடம்புல ரேஷஸ் ஆகிட்டுமாங்க, அப்படியாக இருந்தாலும் சரிதான், தயவுசெய்து நீங்கள் வந்து இதற்கான எந்த ஒரு கெமிக்கல் உள்ள சோப்பையோ அதிகமாக உபயோகப்படுத்தாமல் இந்த ஹெர்பல்ஸ் காம்பினேஷனில் இந்த நலங்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுடரை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும், அதே போல் உங்களுடைய ஸ்கின்னும் நல்ல ஒரு பராமரிக்கப்படும், உங்கள் ஸ்கின்னும் நல்ல வளவளப்பாக பளபளப்பாக ஒரு ஆரோக்கியமான ஸ்கின்னாக மாறும். அதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நலங்குமா பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்: ஆவாரம்பு, கருஞ்சீரகம், கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேர், விலாமிச்சை வேர். நலங்குமா பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, இந்த 5 முக்கியமான பொருட்கள் தான் அனைத்து வகையான தோல் பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக வெளிப்பிரயோகமாகவே அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நீங்கள் குளிக்கும்போது இந்த பவுடரை நீங்கள் பேக் மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாலே அனைத்து வகையான தோல் நோய்களுமே அது சரியாயிடும். முக்கியமாக இந்த காலங்களில் எந்த வகையான தோல் நோயை நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அலர்ஜிக்னால ஸ்கின்ல வந்து ட்ரை ஆகிறது, கலர் சேஞ்ச் ஆகிறது, அதனுடைய தோலோட இயற்கை நிறம் மாறுபட்டு காணப்படும் அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ். அதே போல் சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதனால வரக்கூடியது ஒரு ஆட்டோ இம்யூனியோ டிசார்டர் சோரியாசிஸ். சில பேருக்கு ரவுண்ட் ரவுண்டாக பேட்ச் பேஸாக இருக்கும், ஒரு காயின் ஷேப்பாக இருக்கும் இல்லையா, இப்படி நம்ம கையிட்டு தட்டி விட்டாலோ இல்லைனா பேஷண்ட்டே அப்படியே ஸ்கேல் ஸ்கேலாக உதிருதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் தைச்சிருக்கும் போது அது பிளட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அதே போல் தலையிலையும் அதிகமாக காணப்படும், ஸ்கால்ஃப்லேயும் அதிகமாக அந்த சோரியாட்டிக் லீஷன் காணப்படும். அதே போல் அட்டிகேரியா என்று சொல்லக்கூடிய என்ன கடிச்சதுனே தெரியலை, உடம்பெல்லாம் திடீர்னு தடுப்பு தடுப்பாக வந்துட்டு ரொம்ப அலர்ஜிக் ஆகிட்டு டேப்லெட் ஒரு வாரம் போட்டோம் சரியாயிட்டு திருப்பி அகெயின் வருது, நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அட்டிகேரியா ப்ராப்ளம். அதே போல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தேய்மல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை உள்ள அனைத்துக்கும் மிக சிறந்த ஒரு வெளிப்பிரயோக ஒரு மருந்தாகிய ஒரு இயற்கை மருந்து, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாத தான் இந்த நலங்குமா பவுடர். சோப்பே தேவையில்லை, சோப் இல்லாமையே நீங்கள் இதாக இதே உங்களுக்கு அழுக்கை நீக்கும், அதே போல் ஒரு வியர்வை நாற்றமும் போகும், அதே போல் ஒரு மிக சிறந்த ஆரோக்கியத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடியது. இதில் உள்ள இந்த ஆவாரம் பூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஆவாரம் பூ இருக்க சாவாரை கண்டதுண்டோ, நிறைய நிகழ்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நம்முடைய எபிசோடில். ஆவாரம் பூ வச்சு நம்ம சுகருக்கான ஒரு டிகாஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஆவாரம் பூவும் ரோஸ் பெட்டல்ஸையும் வச்சு நம்ம ஒரு சோப், ஒரு ஹெர்பல் சோப் ரெடி பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் ஆவாரம் பூ, கடுக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சு ஒபிசிட்டிக்கான ஒரு மருந்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஆவாரம் பூவை வச்சு ஸ்கின்னுக்கான ஒரு மருந்தை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆவாரம் பூ மிகவும் அழகையும் ஆரோக்கியத்தையும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதான் ஆவாரம் பூ தீர்க்க சாவாரே கண்டதுண்டோ, ஆவாரம் பூ யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, ஆவாரம் பூ யார் வீட்டில் அதிகமாக இருக்கோ அவங்க வீட்டில் வந்து எந்த நோயும் வராது. ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான் இது. ஆவாரம்பூ, ஆவாரம்பூவில் டீ பண்ணலாம், ஆவாரம்பூவில் பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம், ஆவாரம்பூவில் ரசம் பண்ணலாம், நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆவாரம்பூ, இந்த ஆவாரம்பூவில் உள்ள அந்த கேஷின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து நம்முடைய ஸ்கின்னுக்கு தேவையான பளபளப்பை கொடுக்கு. அதே போல் ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸோ தேய்மல் இருக்கிறதுக்குலாம் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து தான் இந்த ஆவாரம்பூ. அதே போல் கருஞ்சீரகம் நம்ம எடுக்கிறோம், நைஜீரியா சட்டேவா என்று சொல்லக்கூடியது, பிளாக் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆயில், அந்த கருஞ்சீரகம் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்னில் உள்ள நீங்கள் வந்து அலோபத்தியில் எடுக்கக்கூடிய அந்த ஆன்டி அலர்ஜி அல்ல ஆன்டி அலர்ஜிக்காக அது காணப்படும். ஸ்கின் இச்சிங் குறையும் உங்களுக்கு. அதே போல் இந்த ஆயில் வந்து உங்களுடைய அந்த ஸ்கின்ல உள்ள செகண்ட் லேயருக்கு போய் தோல் நோயை குணமாக்கும். கருஞ்சீரகம் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய கரப்பானுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. ஸோ எக்ஸிம் அந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க சோரியாட்டிக் பேஷண்ட்டோ இல்லைன்னா எக்ஸிமா இருக்கிறவங்களுக்கோ ஒரு மிக சிறந்த மருந்தாக இந்த கருஞ்சீரகம். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கோம், இதை பவுடராக்கி எந்த அளவுக்கு அதை உள்ளேயும் சாப்பிடலாம் அப்படின்னு. ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அதே போல் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறோம். கஸ்தூரி மஞ்சள் வந்து நல் வியர்வே நீக்கும், அதே போல் அழுக்கி நீக்கக்கூடியது. இது பேர் தான் மஞ்சள், ஆனால் மஞ்சள் ஃபேமிலி கிடையாது, இது ஒரு மரத்தோட பட்டை. அதே போல் வெட்டி வேர் எடுத்துருக்குறோம்.
வெட்டிவேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அன்னைய நிறைய விவசாயிகள் இன்னைக்கு வெட்டிவேரை பயிரிட்டு வராங்க. வரவேற்கத்தக்க ஒரு மிகப்பெரிய அந்நிய செலவானியை ஈட்டி கொடுக்கக்கூடியது. அதே போல் இதில் வந்து வேல்யூ ஆடட் ட்ரக் நிறைய ரெடி பண்ணலாம். வெட்டிவேர் சோப்பு, வெட்டிவேரில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ், பெண்களுக்கு ஆண்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெட்டிவேர் ஸ்கின்னுக்கு ஒரு மிக சின்ன ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, நேச்சர் ஸ்கின் ப்ரொடெக்டர். இன்னைக்கு நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, ஸ்கின் லோஷன் போடுறாங்க, சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறாங்க, ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போடுறோங்கிறாங்க. வெட்டிவேரை விட சிறந்த ஒரு ஸ்கின் ப்ரொடெக்டர் எதுவுமே கிடையாது. மிக எளிதாக எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கக்கூடியது, நம் நாட்டோட ஒரு பணப்பயிர் அப்படி சொல்லலாம் வெட்டிவேர். இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் விலாமிச்சை வேர், வெட்டிவேர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பணப்பயிர் தான் இதுவும். இந்த விலாமிச்சை வேரை எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் வந்து ஒரு சோப் ஆயில் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ சோப்பே தேவையில்லை. எப்படி சோப்பு போட்டால் அவங்களுக்கு வந்து சோப்பு நீங்கள் எதுக்கு போடுறோம், ஒன்று அழுக்கு நிற்கணும், அதுக்கு தானே முக்கியமாக போடுறது. இது நம்ம அதே போல் இது வேர்வை நாற்றம் அழுக்கு நிற்கக்கூடியது. அதே போல் இது எடுக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து ஸ்கின்ல வந்து நீங்கள் எந்த ஸ்கின் ப்ராப்ளம் தான் நீங்கள் ஆயின்மெண்ட் போடுவீங்க இல்லையா, அந்த எல்லாம் அந்த நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய இந்த கெமிக்கல் கலந்த ஆயின்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டெம்பரவரியாக தான் இருக்கும், உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வராது. இது நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது தான், ஒரு ஆயின்மெண்ட் போல் ஸ்கின்னுக்கு செயல்படுத்தக்கூடியது. ஸோ இது எல்லாமே கலந்து இது எல்லாமே நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஆவாரம் பூவை கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பவுடருக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கொள்வதான் நல்லது. இது ஃப்ரெஷ்ஷாக ஆவாரம் பூ சென்னையில் கிடைக்கிறது இல்லை, அது எல்லோரும் அதை பயிரிடுங்க. ஏன்னா நிறைய வீட்டில் குரோட்டன்ஸ் வளர்க்குறீங்க, ஜாஸ்மின் வளர்க்குறீங்க, ரோஸ் வளர்க்குறீங்க, நல்லது, மிகவும் சந்தோஷம். ஆவாரம் பூ அதே போல் நீங்கள் எல்லார் வீட்லேயும் இதை பயிரிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உணவாகவும் மருந்தாகவும் இது பயன்படும். கற்றாழை, ஆவாரம் பூ, செம்பருத்தி இது மூன்றும் அனைத்து வீட்லேயும் வளர்க்க வேண்டிய முக்கியமான மூலிகை பயிர். அது பெண்கள் வீட்டில் உள்ள முக்கியமான மூலிகை பேர் பார்த்துருக்கோம் இல்லையா. குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் கட்டாயம் துளசி வளர்க்கணும். அதே போல் கம்மாறு வெற்றிலை, கற்பூரவள்ளி, துளசி, தூதுவளை இது கட்டாயம் இருக்கணும். அதே போல் பெண்கள் வந்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இயற்கை முறையிலே தங்களை அழகை பராமரித்து கொள்ளணும்னா ஆவாரம்பு, கற்றாழை, செம்பருத்தி இது மூன்றும் கட்டாயமாக வளர்க்க வேண்டும். இது உணவாகவும் பயன்படும், மருந்தாகவும் பயன்படும். ஸோ ஆவாரம்பு காய வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷ் தான். இது 100 கிராம், இது 100 கஸ்தூரி மஞ்சளும் 100 கிராம், வெட்டிவேரும் 100 கிராம், விலாமிச்சவேரும் 100 கிராம், கருஞ்சீரகம் மட்டும் நீங்கள் 50 கிராம் எடுத்தால் போதும். ஏன்னா இதில் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இது 50 கிராம் எடுத்தால் போதும். இது எல்லாம் கலந்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நலங்குமா பவுடர் ரெடி ஆகிட்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா எக்ஸிமா எல்லாமே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே வரும், 2 காலையும் வரும், கலர் நல்லா மாறி காணப்படும், ஊசிங் இருக்கும், மற்றவங்களுக்கு பரவக்கூடியது, கரப்பான் வகையான தோல் நோய்கள், இவங்களுக்கு இந்த பவுடரை நீங்கள் மார்னிங் தண்ணீர் கலந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த அஃபெக்டட் ஏரியா ஃபுல்லாக நீங்கள் அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சன்லைட்டில் ஒரு 1/2 hour இருந்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து பேத் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்கின்ல உடம்புல ஃபுல்லாக சோரியாட்டிக் லீஷன் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான், உடம்புல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அதை நான் பயன்படுத்தலாமான்னு தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் உங்கள் குளியலுக்கு முன்னால் இதை நீங்கள் வந்து ஒரு பேக்காக பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைங்கள் கூட இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஏன்னா இது சிறு குழந்தைங்களோட 1 இயர் வரைக்கும் சோப்பு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு வெளி பிரயோகம், ஒரு பூச்சி மருந்து தான் இந்த நலங்குமா பவுடர். ஒரு வேர், ஒரு விதை, ஒரு பட்டை, ஒரு மலர் இவை அனைத்தும் கலந்த தோல் பராமரிப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய அழகிற்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு அழகான, நீங்கள் அழகாகவும் மாற ஒரு அழகான ஒரு நலங்குமா பவுடர் எப்படி சிறந்து ரெடி பண்ணிங்கதான் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. மிக எளிதாக நீங்களே ரெடி பண்ணிக்கொள்ளலாம். அனைத்து வகையான தோல் நோயும் இதில் குணமாகும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.